இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நீதிமொழிகள் 8:11. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலேயே மிக அதிக விலை உயர்ந்த முத்து ரூபி அப்படிங்கிறது. இதன் விலை சுமார் 34.8 மில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண முத்துக்களும் கூட விலை அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நாம் வேதத்தில் பார்த்த வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த விலை மதிக்க முடியாத முத்துக்களை காட்டிலும் ஞானமே சிறந்தது அப்படின்னு சொல்லுது. ஞானம் அப்படின்னு ஒன்று ஏதோ ராஜாக்களுக்கு தான் அது தேவை, டீச்சர்ஸ்க்கு தான் அது தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் குழந்தைகளை வளர்க்குறதுக்கும் சரி, மற்றவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசணும், வேலை பார்க்குற இடத்துல எப்படி நடந்துக்கணும், மற்றவங்க நம்மக்கிட்ட எப்படி நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறது, எல்லா காரியத்துலேயும் ஞானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. ஞானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது இது யாரோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு தான் பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு நாம் விட்டுறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மிக மிக தேவையான ஒரு காரியம். அதை விட சிறந்தது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. இதை உணர்ந்து தான் சாலமோன் ராஜா கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்குறான். ஞானத்தை கேட்கும்போது தேவன் திரளான ஆஸ்திகளையும் கொடுக்குறாரு. உங்களுடைய ஜபங்கள்லையும் தினம் தினம் தேவனுடைய ஞானத்தை அதிகமாக வாஞ்சித்து நீங்கள் கேட்கும்போது தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. அது தேவனோடு உங்களை இன்னும் நெருக்கமாக வர உதவும். அதே மாதிரி பொல்லாத இந்த உலகத்தில் நேர்த்தியாய் வாழ்கிறதுக்கும் நமக்கு அந்த ஞானம் மிக மிக தேவைப்படுது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றிப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தையில் அப்பா அத்தனை ஜனங்களுடைய இருதயத்திலும் ஒரு நல்ல மாற்றம் உண்டு பண்ணணும்ப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் இயேசப்பா. அந்த பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அத்தனை ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும் இயேசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரமப்பா, நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோமப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் செய்த நன்மைகளுக்கு அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர் அப்பா. நீர் எங்களை நேசிக்கிறீங்க இயேசப்பா. உம்மை துதிக்கிறோமப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோமப்பா. ஆமேன். எங்களுக்கு சகாயம் பண்ணும் தேவன் நீங்கப்பா. ஆமேன். எங்களை அப்பா வல்லது கரத்தால் நீங்கள் தாங்குறீங்க இயேசப்பா. ஆமேன். அப்பா நீங்கள் அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை பார்த்து ஆமேன் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நேராக இந்த வார்த்தைகள் கடந்து போகிறமைக்காய் நன்றி இயேசப்பா. எதையோ குறித்து இருதயத்தில் பயத்தோடு இருக்கும் பிள்ளைகளை அப்பா நீங்கள் எனக்கு காட்டுறீங்க இயேசப்பா. ஆமேன். நீங்கள் சொல்கிறீங்க, நீ பயப்பட தேவையில்லை, உன் கூட நான் இருக்கிறேன். ஆமேன். நீ திகைக்க தேவையில்லை, உங்களுக்கு தேவனாக நான் இருக்கிறேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். அவர் உங்களை பலப்படுத்துகிறாராம். பலவீனமாக இருக்கிற உங்களை அவர் பலப்படுத்துகிறாராம். அவருடைய பலத்தினால் உங்களை இடை கட்டுறாரு. அவருடைய பலத்தை உங்களுக்கு தருகிறாரு, அவருடைய சத்துவத்தை உங்களுக்கு தருகிறாரு. அதனால் அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறாரு. ஆமேன். உங்களை விட பலவான்களாகிய எதிரிகளை மேற்கொள்ள வைக்கிறாரு. அவங்க உங்கள் எதிரிகள் உங்களுக்கு நேராக உங்களுக்கு சமமானவர்கள் அல்ல, உங்களை விட பலவான்கள். அவர்களை நீங்கள் மேற்கொள்கிறதுக்கு உங்களை பலப்படுத்துகிறாரு, உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறாரு. அவருடைய நீதியின் வலது கரத்தால் உங்களை தாங்குகிறாரு, உங்களை பரிசுத்தமாக்குகிறாரு. உங்கள் மேலிருந்த எல்லா பாவங்களையும் அவர் மேலே சுமந்திருக்கிறாரு. உங்கள் சாபங்கள்
அத்தனையும் அவர் நீக்கி இருக்கிறாரு. உங்களை அவர் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கிறாரு, நேசிக்கிறாரு. இந்த தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறாரு. ஆமேன். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு நேராக அனுப்புகிற வார்த்தை ஆமேன் இருக பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் எந்த மனிதர்களுடைய சகாயத்தையும் விட இது மா பெரியது. மற்றவங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் உதவ முடியும். ஆனால் தேவன் எல்லா விதமான சகாயங்களையும் அவரால் செய்ய முடியும். அவர் எல்லா நேரத்துலையும் உங்கள் கூட வர முடியும். நீ பயப்படாதேன்னு சொல்கிறவர் அப்படியே நம்மளை விட்டுறதில்லை. மனுஷங்க சொல்லுகிற ஆறுதல் எல்லாம் வெறும் வார்த்தை மட்டும்தான். நம்மளை தேற்றுறதுக்காக அவங்க சொல்லுகிற வார்த்தை, அதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்னு தெரியாது. ஆனால் தேவன் உங்களுக்கு நேராக அனுப்புகிற வார்த்தை, சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு சகாயம் பண்ண வல்லவராக இருக்கிறாரு. எந்த சூழ்நிலைகளையும் உங்களை விட்டு விலகாமல் நீங்கள் மாத்திரமே அனுபவிக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் கூட அதுக்குள்ளே தேவன் இருக்கிறாரு. உங்கள் கரங்களை பற்றி கொண்டு அவர் இருக்கிறாரு. அவர் உங்கள் கூடையே இருக்கிறாரு, உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு. அதனால் எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றுறதுக்கு அவர் சகாயம் பண்ண வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைன்னு யோசிக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களோ, அதை எல்லாத்தையும் தேவன்கிட்ட விட்டு கொடுக்கும்போது அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுறாரு. ஆமேன். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறாரு. அவருடைய உதவி உங்களை எல்லா பிரச்சனைகளுக்கும் தப்பு வைக்கும். தாவீது பலமே இல்லாமல் ஒரு சிறிய வாலிபன், ஆனால் கோலியாத்து பெரிய ராட்சசன். தேவனுடைய சகாயம் தாவீதுக்கு இருந்ததுனால அவ்வளவு பெரிய ராட்சசனை சிறிய கற்கள் கொண்டு தோற்கடித்தான். அதே மாதிரி தான் இன்றைக்கு உங்கள் முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை பெரிய மலை மாதிரி, ராட்சச மாதிரி இருக்கும். ஆனால் தேவன் சொல்கிறாரு, உனக்கு நான் சகாயம் பண்ணுறேன், உன் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உங்கள் கூட இருந்து உங்களுக்காக உதவி செய்யும்போது அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் சரியாகிறது. நீங்கள் அதை மேற்கொள்கிறீங்க. உங்களை விட பலமானாக இருக்கக்கூடிய உங்கள் எதிரியை நீங்கள் மேற்கொள்கிறீங்க. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாரு. சாதாரண சாப்பாடு அல்ல, ஒரு பெரிய விருந்து வைக்கிறாரு. ஆமேன். உங்கள் எதிரியை அவர் அப்படி தான் தோற்கடிப்பார். இன்னும் உங்களை உயர்த்தி அவங்க உங்களை எவ்வளவு அவமானப்படுத்துகிறாங்களோ, எந்த விஷயத்தில் நீங்கள் சரியில்லை, நீங்கள் திறமை இல்லைன்னு சொல்கிறாங்களோ, அதே விஷயத்தில் தேவன் உங்களை பல மடங்கு உயர்த்தி உங்கள் எதிரியை அதை பார்க்க வச்சு தோற்கடிக்க போகிறாரு. ஆமேன். தேவனுடைய ஞானம் உங்களை நிரப்ப போகுது. யாரை எப்படி டீல் பண்ணணும், எந்த பிஸ்னஸை எப்படி செய்யணும், யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், பெற்றோர்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும், இது எல்லாத்துக்கும் தேவையான ஞானத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறாரு. உங்கள் ஒவ்வொருத்தரும் தேவன்கிட்ட ஞானத்தை வாஞ்சித்து கேட்கும்போது அவர் உங்களுக்கு அதை நிரம்ப தருகிறாரு. சாலமோனின் ஞானத்தை உலகமே வியந்து பார்த்துச்சு. அதே மாதிரியான ஞானம் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தர வல்லவராக இருக்கிறாரு. இன்றைக்கு வாஞ்சித்து கேட்கும் உங்களுக்கு தேவன் அதே ஞானத்தை தருகிறாரு. இந்த ஞானம் உங்களுக்குள் நிரப்பப்படும் போது நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களையும் தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவார். எல்லா காரியங்களும் வாய்க்கப்படும். தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு சகாயம் பண்ணுறதுனால எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உங்களை வந்தடையும். ஆமேன். நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் நீங்கள் இன்றைக்கு பார்க்குறீங்க ஏசப்பா. அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய நினைவுகளை நீங்கள் அறிவீங்க ஏசப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் கொடுமைப்படுத்தப்படும் போது அவங்களுடைய பெருமூச்சை நீங்கள் கேட்டீங்க ஏசப்பா. அவங்களை கண்ணோக்கி நினைத்தருள் நீங்கள் ஏசப்பா. ஆமேன். அவர்களை மீட்டெடுக்க மோசையை நீங்கள் அனுப்புனீங்க ஏசப்பா. இன்றைக்கு கூட இந்த பிள்ளைகளின் பெருமூச்சை நீங்கள் கேட்டு அப்பா இந்த வார்த்தையை நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்குறீங்க ஏசப்பா.
ஏதோ ஒரு பிரச்சனையினால் மூழ்கி போகிற லெவலில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு கண்ணோக்கி அவர்களை நினைத்தருளி, அப்பா நீங்கள் இந்த உதவி இந்த பிள்ளைகளுக்கு அனுப்புகிறீங்க ஏசப்பா, ஜீவனுள்ள வார்த்தை இந்த பிள்ளைகளை இன்றைக்கு அதிலிருந்து தப்புவிக்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஏதோ எதேச்சையாக அந்த பிரேயரை கேட்காமல் ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த பிள்ளைகளுக்கு பேசப்பட்டதுங்கிறத அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் உணரணும் ஏசப்பா. ஆமேன், ஸ்தோத்திரமப்பா, நன்றி ஆண்டவரே. 100 மடங்கு பலனோடு இந்த வார்த்தை வெற்றியாக திரும்பணும் ஏசப்பா. உம்முடைய வார்த்தை 1 நாள் கூட வெறுமையாய் திரும்பாதுங்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணுங்கிறத 100% நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. இன்றைக்கு இந்த பிள்ளைகள் இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றி உம்முடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்யம் மந்திர சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.